வணக்கம் நேர்களே, இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். ஒரு மதர், ஆக்சுவலாக நீங்களுமே வந்து ஒர்க்கிங் மதர், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல், ஹஸ்பண்டுமே ப்ரொஃபஷனல், வீட்டில் வந்து மதரின்லாம் கூட இருக்காங்க, குழந்தை ஒரே பையன் நல்லா படிச்சுட்ருக்கான், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், நிறைய நல்ல மார்க்ஸ் வாங்குகிறான், அவனே சுயமாக படித்தாலுமே வந்து 60 to 80 மார்க்ஸ் ரேஞ்சில் கன்சிஸ்டண்ட்டாக வாங்கிடுறான். உங்களோட கன்சர்ன் ரொம்ப ரியலான கன்சர்ன், டியூஷன் எதாவது அனுப்பணுமா, ஸ்பெஷல் கிளாஸஸ் எதாவது அனுப்பணுமா, நீங்கள் கூட உட்காந்து சொல்லி கொடுக்கணுமா? ஏன்னா அவனே தானாக படிக்கும்போதே இந்த 70 to 80%, 60 to 80% ரெகுலராக வாங்குறதுனால உங்களோட சப்போர்ட் அங்கே தேவை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் அண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இஸ் வெல். உங்களோட மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா, உங்களோட மதர் இன் லா வந்து ரொம்ப உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க, நீ சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவன் டீனேஜில் வேஸ்ட் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வும் வந்து இதில் உருவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இதை வந்து நான் சீரியஸாக எடுக்கிறேன். ஒரு பல மாதங்களுக்கு முன்னால் நம்ம வந்து செல்ஃப் ஸ்டடீஸ், செல்ஃப் லேர்னிங் அப்படின்றது நான் ஒரு பகுதியில் பேசியிருந்தேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, ஒரு சைல்டோட லேர்னிங் வந்து இண்டிபெண்ட்டாக லேர்னிங் இருந்தால் தான் அது லேர்னிங். இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து அவன் படித்து நெற்று பண்ணி எக்ஸாம் எழுதுறானா, அது லேர்னிங் கிடையாது. அது வந்து எக்ஸாம் சிஸ்டம்க்கு ரெடி ஆகுமே வழி எஜுகேஷன் கிடையாது. எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு கோச்சிங்கே கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக சைல்டு வந்து டிபெண்ட் லேர்னர் ஆகும், அவங்க வந்து லைஃப் லாங் லேர்னர்ஸ் ஆக முடியாது. ஸோ ஆஸ் அ மதர் நீங்கள் வந்து அவனே தானாக படிச்சுக்கிறான் அப்படின்னும் போது, இட் இஸ் அ வெரி வெரி குட் ஹேபிட், ரொம்ப நல்ல ஹேபிட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவனே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறான், அவனே இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறான். ஒரு புக்கை திறக்கணும், இத்தனை மணிக்கு படிக்கணும், இவ்வளோ நேரம் படிக்கணும், அதை வந்து இப்படி எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் ஸ்கில், நேச்சுரலாகவே சைல்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போய் தலையிடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சைல்டே உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்குறாங்க, இல்லை புது ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலன்னா, இமீடியட்டாக நீங்கள் ரஷ் பண்ணி அந்த ஆன்சர் சொல்லி கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி அவனால் படிக்க முடியுது, ஏற்கனவே அவனால் வந்து தன்னோட ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியுது அப்படின்றதுனால நீங்க ரிசர்ச் சோர்சஸ் மட்டும் கொடுக்கலாம். கண்ணு இது இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன், கூகுள்ல நானும் நீயும் சேர்ந்து பார்க்கலாம் இப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் மட்டும் கொடுக்கணுமே வழிய, நீங்கள் ரஷ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் சுயமாக சிந்திக்காமல் சரி நம்ம அம்மா கிட்டே போய் கேட்டால் அம்மாவே சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட லிமிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவான். ஹீஸ் அ திங்கிங் சைல்டு, ஏற்கனவே திங்கிங் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை வந்து லிமிட் பண்ணிடக்கூடாது. அந்த திங்கிங்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னொன்று, கருத்து வேறுபாடு ஃபேமிலியில் இருக்குது. பாட்டி வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, குழந்தை தானாக படிச்சுக்கிறான் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆஸ் அ பேரண்ட் சைல்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கருத்துக்கள் வந்து எல்லா குடும்பத்திலையும் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா இருக்கும், ஒப்பீனியன் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு உங்க சைல்டோட ஸ்கில்லை வந்து ரெடியூஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ் அ மதர் நீங்க வந்து சைல்டோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சைல்டுக்கு தேவையான நீட்ஸை வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா பொறுமையா இருக்கிற டைம்ல மதர் இன் லாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லம்மா, செல்ஃப் ஸ்டடிக்கும் செல்ஃப் லேர்னிங்கும் இதுதான் டிஃபரன்ஸ், சைல்டே படிக்கிறதுனால நம்ம இப்படி பண்ணலாம், நான் வந்து அவனுக்கு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றத நீங்க எடுத்து சொல்ல, அவங்க புரிஞ்சுக்கலாம் புரியாம கூட இருக்கலாம். ஆனா அட் த சேம் டைம் ஆஸ் அ மதர் உங்க சைல்டுக்கு இண்டிபெண்டன்ட் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால அங்க நீங்க வந்து தலையிடக்கூடாது. மோர் இம்பார்ட்டன்ட், செல்ஃப் லேர்னிங் இருக்கான்றதை செக் பண்ணுங்க. தானாக அவங்க குழந்தையே வந்து புது விஷயங்கள் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கா, அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க வந்து அவேர்னஸோட வந்து யூஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா அவங்க புது அனுபவங்கள் தேடிட்டே இருக்காங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடியும் இருக்கு, செல்ஃப் லேர்னிங்குமே இருக்கு. இன்னொன்று, மார்க்ஸ் அப்படின்றது நீங்கள் போட்டிருக்கீங்க, ஏற்கனவே நிறைய நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸும் கன்சிஸ்டண்டாக இருக்கு, எல்லா எக்ஸாம்லையும் ஒரே மாதிரி மார்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது இட் இஸ் அ வெரி குட் திங். ஆனால் நீங்கள் அடிஷ்னலாக அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவாக, ஏன்னா அவன் வந்து ஆல்ரெடி 10 இயர்ஸ் அப்படின்றதுனால ஸ்லோவாக நீங்கள் வந்து அவங்களுக்கு மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஆன்லைன் பார்த்துட்டு மைண்ட் மேப்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் புது டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்க கொடுக்க ஏற்கனவே லேர்ன் பண்ணக்கூடிய சைல்டு வந்து இந்த டெக்னிக்ஸ் மூலமாக தன்னோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, லேர்னிங் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே அதிகமாகும். முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி இருக்கக்கூடிய சைல்டை நீங்கள் வந்து டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா நீங்கள் குரூப் டியூஷன்ஸ் அனுப்பும்போது சைல்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஓ சரி அவங்க வந்து இதை படிக்க சொல்லுவாங்க, டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க, அதனால் இது பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி தனக்கு ஏற்கனவே நல்லா சிந்திக்கக்கூடிய திறமையை வந்து அவங்க குறைச்சிருவாங்க. இந்த மாதிரி டேஞ்சரஸான ஸ்கில்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 10th 12th வரும்போது மிஸ்ஸு படிக்க சொன்னால் நான் படிக்கிறேன், நானாக படிக்க மாட்டேன் அப்படின்றது வந்துடும். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ் ஹேபிட் ஆகிடும்.
டியூஷன் டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது பிடிக்காது, ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து சைல்டோட நீட் கிடையாது. சைல்டு ஏற்கனவே சுயமாக படிக்கக்கூடிய சைல்டுக்கு நம்ம வாய்ப்புகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணுமே வெளியே அவங்களோட சிந்தனையை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி செல்ஃப் ஸ்டடி அண்ட் செல்ஃப் லேர்னிங் இருக்கக்கூடிய சைல்டுக்கு நீங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு அடுத்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ அவனுக்கு வந்து எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்பேஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லைட் சவுண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை மேத்தமேட்டிக்ஸில் குறிப்பாக ஒரு சில ஏரியாஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் சைல்டோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கூட சைல்டோட சேர்ந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுமே வழியே ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. ஸோ லாங் டேர்மில் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வந்து கேட்டிருக்கிற கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதே சமயத்தில் ஆஸ் அ பேரண்ட் ஏற்கனவே எந்த ஒரு ஏரியாவாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஓன் பிஹேவியராக இருக்கட்டும், குழந்தையால் ஏற்கனவே செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் தலையிட்டு ரெடியூஸ் பண்ணிடாதீங்க, ஷார்ட்கட் கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே செய்யக்கூடிய விஷயத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சைல்டே வந்து அதை சால்வ் பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்கள். சால்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. சால்வ் பண்ண முடியலன்னா உங்களோட சப்போர்ட் கொடுத்து அவங்க அந்த ஆப்ஸ்டக்கல்ஸை வந்து கிராஸ் ஓவர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா லைஃப் லாங் லேர்னராக இருப்பாங்க சைல்டு. எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, லைஃப் அப்படிங்கிற எக்ஸாமுக்குமே அவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.